ஏமா அதை வச்சு நீ திருப்பியே முயற்சி பண்ணுங்க. நான் அப்படின்னு முயற்சி பண்ணி மண்ணள்ளி போட்டுட்டா இன்ஷால்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் காசு வாங்கிக்கிறேன், அது முடிக்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவோன்ட்டு. சரியாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா, இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு பொதுமக்களாகிய எல்லாருமே கருதினாலும் கூட அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகப்படியாக மெனக்கெடணும். இப்போது அதுக்கு அது இந்த நகர்ப்புறம், நகர்ப்புறம் இந்த கிராம மேம்பாடு தான் வந்து இதெல்லாமே சாத்தியம். இந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கும் சரி, இந்தியா வல்லரசு ஆகணுங்கிறது எல்லாத்துக்குமே. இப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு தேவையில்ல சும்மா இருக்கிறாங்க பல பேர். நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல வேட்பாளர்கள் புதுசு புதுசாக முன் வந்துருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எஸ்டிபி கட்சியின் ரெண்டு வேட்பாளர்களும் ரொம்ப ஒரு போராட்ட குணமும் சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பகுதியில் எஸ்டிபி கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஐயம்பட்டி பகுதியில் எஸ்டிபி கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்தலுக்காக களத்தில் இறங்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. பொதுவாகவே நாடு முழுக்க நம்மளோட எஸ்டிபி கட்சிகளோட சேவைகள் எல்லாம் அறிஞ்சது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயம்பட்டி பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ச்சியான பல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரோடு சம்மந்தமாக இல்லை தண்ணி வசதி சம்மந்தமாக மனுக்கள் கொடுக்கறது, ரேஷன் கடைகள் சம்மந்தமாக மனுக்கள் கொடுக்கறது, சுகாதாரம் சம்மந்தமாக மனுக்கள் கொடுக்கறது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலங்களில் வந்து தெரியும், ஒரு தாயை வந்து மகன் வந்து தூக்கக்கூடிய சூழ்நிலை, தந்தையை வந்து மகன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது எஸ்டிபி கட்சியோட தொண்டர்கள் தான் அதை அதிகமான எடுத்து ஐயம்பட்ட பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா 30க்கு மேற்பட்ட கொரோனாவோட சடலங்களை வந்து எடுத்து நம்ம அடக்க முடிவோம். அது வந்து மக்கள்கிட்ட வந்து வெகுவான ஒரு பாராட்டுகளை வந்து நம்ம பெற்றுருவோம். அதன் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஒரு சில போராட்டங்களை வந்து நம்ம முன்னேற்று முஸ்லீம் மக்களுக்காகவும் பொதுவான மக்களுக்காகவும் நம்ம வந்து நிறையா போராட்டங்களை வந்து நம்ம ஐயம்பட்ட பகுதியில் வந்து முன்னெடுத்துருவோம். அதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு கட்சியாக வந்து எஸ்டிபி கட்சி இருக்குது. எஸ்டிபி கட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட சேவை மனப்பான்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களை அனைவரும் அறிஞ்ச ஒன்று தான். அதனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஹிஜாப் பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கல்லூரி மாணவி வந்து பலருக்கு மத்தியில், பல ஆண்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு வீரியம் வீரியத்தோடு அல்லாஹு அக்பர்னு கத்திக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய துணிச்சல். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஹிஜாப் அணிகிறாள் அப்படிங்கிறது அவளுடைய பாதுகாப்பு, அது அவளுடைய உரிமை. ஹிஜாப் அப்படிங்கிறது முழுமையான ஒரு பெண்ணுக்கு உள்ள பாதுகாப்பு. சில ஆண்கள் இருக்கிற இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத நம்மளால் வெளிப்படுத்தி சொல்லவும் முடியாது, அது அவங்க வெளிக்காட்டிக்கிற மாதிரியும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் நடந்து போகும்போது ஹிஜாப் அணிஞ்சிருந்தால் அது அவங்களுடைய முழுமையான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்கங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நம்மளுடைய உடலை முழுமையாக மலைச்சிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் அந்த ஹிஜாப் அப்படிங்கிறத தடை செய்யக்கூடாது அப்படிங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக சிலர் வந்து ஹிஜாப் அப்படிங்கிறத வந்து வெறும் கண்ணை மட்டும் காட்டிக்கிட்டு பெண்கள் இருக்கணும் அப்படின்னு தவறான எண்ணத்தில் இருக்காங்க, அது ஒரு தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அஞ்சாவது வேட்பாளரான நீங்கள் வந்து வெற்றி பெற்று பேராட்சி மன்றத்துக்கு போயிட்டீங்கன்னா 24 hours அங்கேயே நம்ம வந்து செயல்பட போகிறதில்ல, இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு குடும்பத்தையும் இந்த வார்டு பொதுமக்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வார்டு குடும்பத்தையும்னா நாங்கள் வந்து குடும்பத்தை அந்த இந்த இதை பார்ப்போம். இது வார்டு உள்ளதை சேவைகளை அப்போக்கப்போ நான் செய்வேன். ஒரு 5 நாள் ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கரண்ட் இல்லையா, எங்கெங்கே பல்பு இல்லையா, அந்தந்த டியூப் லைட்டோ அது குட்டி பல்போ ஏதோ அதை வந்து நான் போடுவேன், சேவை செய்வேன். மெயின் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைகள் பள்ளிக்கடை ஓசடி போகிறது குண்டம் குழியமாக பார்க்குறப்ப சுத்தமாக மோசமாக இருக்குது. அங்கங்கே குப்பை தேங்கியிருக்கு. அதெல்லாம் வந்து யாரோ வந்து ஓட்டு போட்டு அதுங்கள்கிட்ட மக்கள் சொல்லி அவங்க வந்து பார்க்க முடியாது. ஒரு அடியில் நாங்கள் இருக்கோம். ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், உடனே போய் அந்த சேவைகளை நாங்கள் செய்வோம். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுண்டா, அந்த குப்பையை போடுறதுக்கு ஒரு நாங்கள் 2 பாக்கெட் கொண்டுட்டு போய் வைப்போம். இங்கே பக்கெட் வச்சு அதை வந்து நாங்கள் வந்து அந்த குப்பையை தேவை முடிஞ்ச கைக்கு அகட்டுவோம். இப்போ ஒரு தேவை பண்ணுறோம், அதுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கும் போது உடனே நாங்கள் தண்ணிக்கு ஏற்பட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஏற்பாடு பண்ணி நாங்கள் தண்ணி கொடுப்போம். எல்லா வசதியும் நன்மையில் செய்வோம். நானே போகும்போது இங்கே சாக்கடை வெளியே வந்தால் இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளோ சாக்கடாவில் நிற்கிது, நானே கூட அதை வலிச்சு விட்டு இறங்கி
இறங்கி நான் செய்வேன். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அச்சம் கிடையாது, இது கிடையாது. நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்கணும், தூய்மை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த கரண்டு இல்லாமல் அதிகமாக மக்கள் பாடுபடுது. அதை பக்கத்தில் ஆறு பூச்சி போட்டுக்க வரும், அதை வந்து இதனால் முடிக்க ஒருத்தங்க கூட ஒரு வேட்பாளர் கூட அதை எடுப்பு எடுக்கல. இதை போராடி எடுத்து அதுங்களுக்கு மெயினாக கரண்டு வாங்கி கொடுக்கணும். இந்தியாவில் என்னென்ன செய்கிறாங்களோ, கவர்மெண்டில் மக்கள்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்கிறாங்களோ, அத்தனையே நான் முழுமையாக ஈடுபட்டு அதுகளுக்கு செயல்பட்டு வாங்கி கொடுப்பேன். வீடு கட்டணுங்கிறாங்களா, அதுக்கு ஒரு நல்லது கிட்ட செய்துங்களா, அதுக்கும் நான் சேவை செய்வேன். எல்லாத்துக்கும் நான் இறங்கி நிற்பேன். வீடு தான் முக்கியம்னு நான் இருக்க மாட்டேன். எனக்கு மக்கள்கள் தான் முக்கியம், சேவை செய்யணுன்னு எனக்கு மனசில் எப்போதுமே ஒரு எண்ணங்கள் இருக்கும். சும்மா நாளையிலேயே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், செஞ்சு கொண்டே தான் இருப்பேன். இது முடிக்கும், என் ஆயுசு இருக்கிற முடிக்க நான் சேவை செய்வேன். ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது எல்லாருமே வந்து அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிது, அதை வந்து பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இது போல் வார்டு மெம்பர்கள் இன்ன பிற அரசு அதிகாரிகளின் கடமை. அந்த அடிப்படையில் ஒரு வார்டு மெம்பராக இந்த அனைத்து திட்டங்களையும் பொதுமக்களுக்கு இலகுவாக நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆறாவது வேட்பாளரான உங்களுக்கு வந்து இப்போ சமீபத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு சின்ன கைக்குழந்தை இருக்குது. எப்படி நீங்கள் ஜெயிச்ச பிறகு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க குடும்பத்தையும் வார்டையும், எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் உள்ளது தான். இப்போ எத்தனையோ பெண்கள் வந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வெளியில் வேலைக்கும் போகிறாங்க. அப்படிங்கிறதுல குடும்பத்தில் உள்ள வேலைகளை கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுக்கிட்டு வெளியில் உள்ள வேலைகள் தான் பார்க்கணும். பொதுவாகவே வந்துட்டு மக்களோட மக்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த வார்டில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுல வீட்டு பொறுப்புகளையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் செய்ய முடியும். பெண்களாக பிறந்தாலே வீட்டு பொறுப்புகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் வந்துட்டு அதனால் இந்த பொறுப்புகளை நான் ஒதுக்கி வச்சிட மாட்டேன். இதையும் சேர்த்து நான் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பார்ப்பேன். ரொம்ப ஒரு சிறப்பாக சொன்னீங்க. அதாவது குடும்பத்தை எந்த அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணுறனோ அதே போல் என்னுடைய ஆறாவது வார்டு மக்களையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு ரொம்ப ஒரு சரியாக சொன்னீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அது சொல்லுங்கள் அப்தா, இப்போ வந்து உங்களுடைய தாயார் இதில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய பேச்சை பார்த்தாக்க ரொம்ப ஒரு ஒரு போராட்ட குணமும் செயல்திறன் கொண்டவங்க ஒரு பேச்சாக இருக்குது. உங்கள் தாயாருடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்குது? இந்த அஞ்சாவது வார்டு பகுதி மக்களின் அணுகுமுறை ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எனது தாயாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச நாளில் அப்படிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சேவைண்டு இல்லை, தர்மங்கள் செய்கிறதுலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி பொதுமக்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சரிக்கு சமமாக பார்ப்பாங்க. ஏழை பணக்காரங்க அப்படின்ட்டு இல்லை. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட வந்து வீட்டில் உட்கார வச்சு டீ கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிறவிலேயே குணம் கொண்டவங்க. இது நான் என் தாயாருக்காண்டி நான் சொல்ல, அவங்களோட குணத்தை வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இல்லை ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்கள கூட ரொம்ப சீக்கிரமாக அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, எளிமையாக பழகக்கூடியவங்க. இப்போ நம்ம தெரு பாக்கு தொப்பை பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சாவது வார்டுக்கு பாக்கு தொப்பு, சுல்தானியா முதல் தெரு, ரெண்டாம் தெரு, இந்த கரையில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தாயாரோட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க, ரொம்ப பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது. போகிற இடம்லாம் வந்து வெற்றி வாய்ப்புக்கான பிரகாசம் தெரியுது. வாழ்த்துக்கள் தஃபி பாய். இப்போ வந்து இந்த சின்னம் பார்த்து தான் ஓட்டு போடணும் அப்படின்லாம் பலதரப்பட்ட மக்களின் எண்ணம் நிறையா இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தல், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்கள் எதை மையப்படுத்தி எந்த மனநிலை கொண்டு வாக்கு செலுத்தினா நல்லாயிருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்னங்கிறத விட எண்ணங்களை பார்த்து தான், எப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் வாக்களிக்கணும். சின்னம்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக இருந்துட்டு மக்களுக்கு பலனளிக்காமல் இருக்கிறத விட, புதிய சின்னமாக இருந்தாலும் கூட மக்களோட மக்களாக நின்று மக்கள் நலம் பேணுவது, பொதுவாக வந்து ரோடுகளை கண்காணிக்கிறது, குப்பைகள் இருந்தால் அள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவது, விளக்குகள் மின் விளக்குகள் என்ன செய்வது, இது போல் மக்கள் நலம் பேணக்கூடிய சின்னம் புதிய சின்னமாக இருந்தாலும் அதுக்கு வாக்களிக்கிறது தான் சிறந்தது. மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப பெரிய ஆறுதல் அளிக்கிறாங்க. நீங்கள் நம்ம தெருவில் இருக்கிறீங்க, நாங்கள் இலகுவாக அவங்கள கூப்பிட முடியும், நீங்கள் பார்ப்பீங்க, ஏற்கனவே உள்ளவங்களாம் வரல பார்க்கலங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே உள்ளது இப்போ சிறந்த சின்னமாக இருந்தாலும் கூட பலன் அளிக்கலை, புதிய சின்னமாக இருந்தாலும் பலன் அளிக்கும். அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கும் வைரத்துக்கும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் நான் உணர்றேன்.
ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது சின்னம் முக்கியம் இல்லை, வேட்பாளரின் எண்ணம், அதாவது இந்த வாக்குறுதிகள் அதுதான் முக்கியம், அதை மையப்படுத்தி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்கு செலுத்தணும் சொல்லி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எங்களுடைய நம்மிடியா சார்பாக எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் வெற்றி பெற்று ஒரு புதியவர்களாக பேராட்சி மன்றத்துக்கு சென்று பகுதி மக்களின் தேவைகளை எந்த ஒரு தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி பெற்று தர்றதுக்கு நம்மிடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மக்களுக்கு கலப்பணியில் இறங்கி போராடக்கூடிய சேவைகள் செய்யக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும். எஸ்டிபிஐ கட்சியோட சின்னம் வைரம், வைரத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.